ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் தங்கமி. உன்னை மாற்றிக்கொள். இருள் நிறைந்ததாக நினைத்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில உன் சாயப்பா பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய். செல்வமே, இன்று காலையில் எப்படி உனக்கு எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்ததோ அதுபோல இன்றைய இரவும் எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்க போகிறது. ஆம் செல்லமே, எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு. நீ முகம் மலரும் அளவுக்கு உன் செவியில் ஒரு செய்தி வந்து உன்னை குளிர வைக்க போகிறது தங்கமே. நான் சொல்வதை முழுவதுமாக கேள். நான் சொல்லும் அறிவுரையை முழுவதுமாக கேள். எவ்வளவுதான் வெளியே சிரித்து பேசி எல்லோரிடமும் கலகலப்பாக இருந்து வந்தாலும், இரவு கண்மூடும் தருணம் ஏதோ சொல்லவே முடியாத ஒன்று மனதிற்குள் அழுத்திக் கொண்டிருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை குழந்தையின் மனதை போல் லேசாக வைத்துக்கொள் தங்கமே. உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிவேகமாக வேலை பார்த்து கொண்டுள்ளேன். இந்த இரவோடு இரவாக உன் பிரச்சனைகள் காணாமல் போக போகிறது. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன். நீ எது கிடைத்தால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா? நீ எப்படியோ போய் என்று நான் விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். என்னை பார், என் நெற்றியை பார், என் பாதத்தை தொட்டுவிடு, என் ஒளியை பார், என் கண்ணின் ஒளியை பார், என் கரங்களை பற்றிக்கொள். அந்த ஸ்பரிசத்தில் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது போல் உணருவாய் தங்கமே. நீ எதை நினைத்து வருந்துகின்றாய் என்பது உன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த நொடி பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் அப்பாவுக்கு தெரியும். கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அடைய போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருந்தாதே. தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான். உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடுகன்னா உனக்கு அது நிச்சயம் கிடைக்கப் போகிறது. நீ ஒரு தனி மனிதன் இல்லையே, உனக்கு பின்னால் உனக்கு துணையாக சாயப்பா இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நிச்சயம் நீ நினைப்பது போல் உன் சாயப்பா நீ கேட்டதை தரப்போகிறேன். ஆயுத்தமாக இரு. உன் முகத்தில் புன்னகை தவளப் போகிறது. வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது தங்கமே. உன் மனதிற்குள் ஆயிரம் வழிகளும் பிரச்சனைகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். மௌனமாக கண்ணீருடன் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேசி அநேக நாளாகிவிட்டது தங்கமே. கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள். ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாதே, அதையே நினைத்து மனதை குழப்பிக் கொண்டு உன் செயல்களில் உள்ள கவனத்தை சிதற விடாதே. அவற்றிற்கு நிச்சயமாக இந்த காலம் பதில் சொல்லக்கூடிய நேரமும் கட்டாயத்தின் காலமும் வந்துவிட்டது. இந்த உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டுவேன். எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். பயம், கவலை, விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. இது என்னைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே. நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றி பெறுவாய், வெற்றி பெறப் போகிறாய். நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய். பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடு. ஆனால் சற்று விழிப்புணர்வோடு மட்டும் இரு. மற்றதை உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு கிடைச்ச கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் நான் இப்ப சரி செய்து விடுவேன். சிறப்பான வாழ்க்கையை தரப்போகிறேன். சிறப்பான செல்வத்தை கொடுக்கப் போகிறேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன். உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். அதனால் தான் கூறுகிறேன், சவாலாகவே சொல்கிறேன், கேள். இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் தங்கமே, பூரிப்படைவாய். ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது.
இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைத்தான் நம்புவது என்று உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது. உன்னை ஆழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன். இப்போதெல்லாம் துரோகிக்கு பட்டுவிட்டோமே, நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள் தான் உன் தூக்கத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அள வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன நிம்மதியை உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது. தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டு விடும். அது பாவமாகவும் புண்ணியமாகவும் அவன் கணக்கில் சேர்ந்து விடும். செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேர தயாராக இருக்கும். ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும். எனவே தப்பு செய்பவர்கள் உன்னை, தப்பில் சிக்க வைப்பவர்கள் நினைத்து நீ பயப்படாதே, பதட்டமடையாதே. தக்க தருணத்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவேன். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது, அந்த காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும். அவனுக்கு இப்போது நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்குண்டான அந்த பாவத்திற்குண்டான வேலை நடக்கும் போது சிக்கி திணறுவான், முழிப்பான். தங்கமே, அந்த நேரம் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. நீ நல்லது செய், நீ நல்லதை மட்டும் செய், நல்லதை மட்டும் நினை. உன்னுடைய முயற்சியை மட்டும் நல்ல விதத்தில் கொண்டு செல்லும், மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். கர்ம வினைகளின் எதிர்பலன்கள் அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள். தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள். அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க கோரி தேடி அலைவார்கள். பார், உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள். பார், பொறுத்திருந்து பார். பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் அத்தனை தானங்களும் அத்தனை தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும். தங்கமே, உன் சாயப்பாக்கு ஒரு அறிவுரையை கேட்டுக்கொள். உனக்கான தக்க தருணத்தில் இந்த பதிவை தருகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக நீ முகம் மலரப்போகிறாய். உன் மன அழுத்தம் குறைந்துவிடும். உன் பிரச்சனை பறந்தோடிவிடும். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். மெய்சிலிருக்கும் வண்ணம் ஆனந்த கண்ணீர் விடும். தருணம் உனக்கு அருகில் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.